வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆரியில் என் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து குத்தி மேலே எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது எப்போதுமே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி, அதாவது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். போட்டுட்டு நீங்கள் செயின் போட ஆரம்பிங்க. ஸோ நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். இதோட முடிக்கும்போது அந்த லூப்பை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு கீழே பக்கத்துலேயே குத்தி இன்னொரு ஒரு லூப்பை வந்து வெளில எடுத்துக்கோங்க. வெளியில் எடுக்கும்போது அந்த லூப் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த லூப் வந்து குட்டி ஆகும். ஸோ இப்போ இந்த செகண்ட் லூப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் உள்ள அந்த நீடில் இப்படி டேர்ன் பண்ணுறோம். இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இழுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த லூப்பை வந்து இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு நீடில் லைட்டாக உங்கள் பக்கமாக ஃபேஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உங்கள் கையில் உள்ள நூலை வந்து இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், நாட் விழுந்துடும். தெளிவாக இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். குத்தி வெள்ளை எடுத்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதோட முடிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பக்கத்துலேயே குத்தி இன்னொரு ஒரு சின்னதாக ஒரு லூப் எடுக்கிறேன். இப்போது இந்த செகண்டாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய லூப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லூப் வந்து குட்டி ஆகும். ஸோ இப்போது இந்த செகண்டாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கிற இந்த லூப்பில் உள்ள அந்த நீடில் மட்டும் இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இழுத்து வச்சுருந்த அந்த லூப்பை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது நீடில் அந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நீடில் என்ன பண்ணணும், உங்கள் பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு கீழே உங்கள் கையில் உள்ள நூலை வந்து இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.